Kinocourt Digital Magazine. Get free movie tickets per week up to 52 weeks. Subscribe now and for more info contact www.rafflegroups.com. Corona பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டே இருக்கிற நமக்கு இப்போலாம் யாருக்காவது கொரோனா இருக்கு அப்படினு சொன்னா அது இயல்பான ஒரு வார்த்தையா மாறிடுச்சுன்னா சொல்லணும். என்னதான் வாக்சினேஷன் கண்டுபிடிச்சிருந்தாலும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் காரணமா அதை எடுத்துக்கிறதுக்கும் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதே சமயத்துல எல்லாரும் அவங்கவுங்களோட வேலைகள்லயும் திரும்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. மூணு வேளை சாப்பிடணும் அப்படின்னா நம்மளோட வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த காரணத்தினாலேயே கொரோனாவையும் தாண்டி அவங்கவுங்க மனசுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்கள பாதுகாப்பா பாத்துக்கிட்டு அவங்கவுங்களோட வேலைகளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில ஆக்டர் சூர்யா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது February 7th தான் அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட விஷயத்த எல்லாரோடையும் அவரோட சோசியல் மீடியா பேஜஸ் மூலமா பகிர்ந்துகிட்டாரு. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கிறேன். வாழ்க்கை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதை அனைவரும் உணர்வோம். அச்சத்துடன் முடங்கிவிட முடியாது. அதே நேரம் பாதுகாப்பும் கவனமும் அவசியம். அர்ப்பணிப்புடன் துணை நிற்கும் மருத்துவர்களுக்கு அன்பும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு ட்வீட் மூலமா எல்லார்கிட்டையும் தனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட விஷயத்தை உறுதிப்படுத்தினாரு. அண்ட் இப்போ கிட்டத்தட்ட 2 weeks அப்புறமா அவருக்கு ரிகவர் ஆயிருக்கு. கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு. கொரோனா டெஸ்ட்ல அவருக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு. இந்த விஷயத்த ராஜசேகர் பாண்டியன் அப்படிங்கிறவரு அவரோட சோசியல் மீடியா பேஜ் மூலமா அன்பான ஃபேன்ஸ் அண்ணா டெஸ்டட் நெகட்டிவ் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் பிரேயர்ஸ் அண்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி சூர்யாவை டேக் பண்ணிருக்காரு. சோ சூர்யா ரிகவர் ஆயிட்டாரு. சூர்யாவோட ரெக்கவரிக்காக நிறைய பேரு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சூர்யா மாதிரி கொரோனாவால பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற பிரேயர்ஸோட நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் சினிஉலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபாலி சவுண்ட்ல முக்கியமான சவுண்ட் இந்த பரவசம். 80s முன்னாடி அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அதெல்லாம் யாரும் பண்ணது கிடையாது. அந்த சிவப்பு ரோஜாக்கள்ல ஒரு பூனை கத்துற சவுண்ட் கொடுத்திருப்பாரு அவரு. அந்த சவுண்ட் வந்து